1772 மே மாதம் 22 தேதி மாபெரும் சீர்திருத்தவாதியும் வங்காள மறுமலர்ச்சியின் முன்னோடியுமான ராஜாராம் மோகன்ராய் அவர்களின் பிறந்த நாள் இன்று. வங்காளத்தில் ஹூக்ளி மாவட்டத்தில் ராதாநகர் கிராமத்தில் அவர் பிறந்தார். 15 வயதாகும்போது ராஜாராம் மோகன்ராய் வங்காளம், பர்சியன், அரபி, சமஸ்கிருதம் ஆகிய மொழிகளை கற்றுத்தேர்ந்தார். மத ரீதியான சடங்குகள், மூட நம்பிக்கைகள் ஆகியவற்றை அவர் உறுதியாக எதிர்த்து நின்றார். இது குடும்பத்திற்கும் அவருக்கும் பிரிவை ஏற்படுத்தியது. தொடர்ந்து அவர் வீட்டை விட்டு வெளியேறி இமாலயத்தின் மலைகளில் அலைந்து திரிந்தார். திபெத் நாட்டிற்கும் அவர் சென்றார். வீடு திரும்புவதற்கு முன் அவர் மிக அதிகமாக பயணம் செய்தார். வீடு திரும்பிய ராஜாராம் மோகன்ராயை குடும்ப வழிக்கு மாற்றிவிடலாம் என்கிற நம்பிக்கையுடன் திருமணம் செய்து வைத்தனர். ஆனால் அது அவரிடத்தில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை. ராஜாராம் மோகன்ராய் வாரணாசிக்கு சென்று வேதங்களையும் உபநிடந்தங்களையும் ஆழமாக படித்தறிந்தார். 1803 அவரது தந்தையார் காலமான போது முர்ஷிதாபாத் திரும்பினார். கல்கத்தாவில் வட்டிக்கு விடுபவராக அவர் பணி செய்தார். 1809 1814 கிழக்கிந்திய கம்பெனியின் வருவாய்த்துறையில் அவர் பணியாற்றினார். 1814 ராஜாராம் மோகன்ராய் ஆத்மீய சபாவை உருவாக்கினார். ஆத்மீய சபை மத சீர்திருத்தங்களையும் சமூக சீர்திருத்தங்களையும் தொடங்கி வைக்க முயன்றது. பெண்கள் உரிமைக்காகவும் விதவைகள் மறுமணத்திற்காகவும் பெண்களின் சொத்துரிமைக்காகவும் ராஜாராம் மோகன்ராய் பிரச்சாரம் செய்தார். சதிமுறையை அவர் கடுமையாக எதிர்த்தார். பலதார மனத்தையும் அவர் எதிர்த்தார். கல்விக்காக, அதுவும் குறிப்பாக பெண் கல்விக்காக அவர் அதிக ஆதரவு தெரிவித்தார். ஆங்கில கல்வியை தரும் பள்ளி ஒன்றை அவர் 1822 உருவாக்கினார். 1828 பிரம்ம சபையை ராஜாராம் மோகன்ராய் தோற்றுவித்தார். மூட நம்பிக்கைகளையும் இரட்டைத்தனத்தையும் வெளிப்படுத்துவது என்கிற நோக்கம் கொண்டதாக இருந்தது அது. அவரது முயற்சிகளின் பயனாக 1829 சதிமுறை ஒழிக்கப்பட்டது. முகலாய அரசர் இரண்டாவது அக்பர் அவருக்கு 1831 ராஜா என்கிற பட்டத்தை அளித்தார். அந்த முகலாய பேரரசர்தான் அவரை இங்கிலாந்திற்கு அனுப்பி வைத்தார். சதிமுறை ஒழிக்கப்பட்டதால் நேரம் பிரச்சினைகளை தடுப்பதற்காக அவர் இந்த பயணத்தை மேற்கொண்டார். மேலும் அந்த முகலாய அரசருக்கான பணச்சலுகையை அதிகப்படுத்தவும் ராஜாராம் மோகன்ராய் இங்கிலாந்து அரசரிடம் மனு அளித்தார். 1839 செப்டம்பர் 27 பிரிட்டனில் பயணம் செய்து கொண்டிருந்த போது அவர் மூளைக்காய்ச்சல் நோயால் காலமானார். ஸ்டேபிள்டன் தோட்டத்தில் அவரது உடல் அடக்கம் செய்யப்பட்டது. பின்னர் 10 கழித்து அர்னாஸ் வேல் கல்லறையில் அவர் மீண்டும் அடக்கம் செய்யப்பட்டார். அங்குதான் அவருக்கான கல்லறை இன்றும் திகழ்கிறது. பாய்லால் தாஜிக்பாய் பட்டேல் அவர்களையும் நாம் நினைவு கூறுவோம். குஜராத் கேடா மாவட்டத்தைச் சேர்ந்த பாடோஜ் என்கிற ஊரை சேர்ந்தவர் அவர். 1930 மே மாதம் தர்சனாவில் நடந்த உப்பு சத்தியாகிரகத்தில் தீவிரமாக பங்கேற்றார். தண்டிக்கு 25 தெற்கில் அமைந்திருக்கிற உலர் காந்தியடிகள் தர்சனாவில் உப்பு காய்ச்சும் இடத்திற்கு செல்வதாக முடிவு செய்திருந்தார். வைராய் இர்வினுக்கு இதை காந்தி தெரிவித்திருந்தார். காந்தியை அந்த இடத்திற்கு செல்லாமல் தடுப்பதற்காக அவரை 1930 மே மாதம் 4 பிரிட்டிஷ் அரசாங்கம் கைது செய்து புனாவில் விசாரணை இன்று அடைத்து வைத்தது. காந்திஜியின் திட்டப்படி தர்சனா சத்தியாகிரகம் அப்பாஸ் தியாப்ஜி என்கிற 76 ஓய்வு பெற்ற நீதிபதியின் தலைமையில் கஸ்தூரிபாய் காந்தி அருகிருக்க அது நடைபெற்றது. 2 தர்சனாவை அடைவதற்கு முன்னால் கைது செய்யப்பட்டனர். 3 சிறை தண்டனையும் அவர்களுக்கு விதிக்கப்பட்டது. அவர்களது கைதுக்கு பிறகும் சரோஜினி நாயுடு தலைமையில் பாய்லால் தாஜிபாய் பட்டேல் உட்பட பலரும் கலந்து கொண்ட ஊர்வலம் தொடர்ந்தது. அப்போது சரோஜினி நாயுடு கீழ்கண்ட எச்சரிக்கையை தியாகிகளுக்கு விடுத்தார். எந்த சூழ்நிலையிலும் வன்முறையை நாம் கைகொள்ளக்கூடாது. நீங்கள் அடிக்கப்படலாம், ஆனால் நீங்கள் அதை தடுக்கக்கூடாது. உங்களது மேல் விழும் அறைகளை தடுப்பதற்காக கூட உங்களது கைகளை உயர்த்தக்கூடாது என்றார்.
சத்தியாகிரகிகள் எதிர்பார்த்தது மாதிரியே படையினரால் தாக்கப்பட்டனர். இரும்பு முனை கொண்ட லத்திகளால் சத்தியாகிரகிகள் 22 மே 1930 கடுமையாக தாக்கப்பட்டனர். பட்டேல் கடுமையான லத்தியடிகளால் தாக்கப்பட்டு சம்பவ இடத்திலேயே அரை மணி நேரத்தில் காலமானார். அந்த தேசியவாதிக்கு வணக்கங்களை நாம் செலுத்துவோம்.